இந்த மாதிரி ஏதாவது கொடுத்தா மட்டும் தான் அது கொட்டும், இல்லைன்னா அது நமக்கு எந்த தொந்தரவும் பண்ணாதுனா ஒரு பச்சை குழந்தை போல நம்ம வீட்டில் வச்சு இதை பராமரிக்கலாம் பராமரிக்கலாம். ஆமாம் சரிங்கண்ணா. ஃபர்ஸ்ட் 33 பெட்டி கேரளா இருந்து வாங்கினா அது பாருங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த சரக்கு விரிக்கு பாருங்க, ஏன்னா 4 மணி ஆயிட்டு இப்போ 4 மணிக்கு அப்புறம் தேனி போய் கூட்டத்துட்டு வரக்கூடாது. வேலை பார்த்தீங்கன்னா 7 மணிலேருந்து 3 மணிக்கு முன்னாடி முடிக்கணும். இந்த சரம் இதோட விலை வந்து 2300 ரூபாய்க்கு தான் கொடுத்து விட்ருக்கோம். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட்டும் நம்ம கம்மி, நம்ம வாங்கும்போது இதே 2300 ரூபாய்க்கு நம்ம வாங்கணும். ஓகே, நம்ம கம்மி லாபமும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் இந்த தேனி வளர்ப்பு. போகாத ஒரு பொருள் தேன் வந்து எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம சேல்ஸ் பண்ணாட்டாலும் ஒரு வருஷம் கழிச்சு கூட நம்ம சேல்ஸ் பண்ணிக்கலாம். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். அண்ணா தங்கள் பெயர்? என்னுடைய பெயர் வந்து இசைக்கு முத்துனா. ஓகேண்ண, ஃபார்ம் எங்க அமைஞ்சிருக்கேன்? நம்மளுடைய இந்த தேன் பண்ணை வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்துல மலக்காடு பக்கத்துல மலையடிபுதூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துலதான் இந்த கமலா தேன் பண்ணை அப்படிங்கிற ஒரு தேன் பண்ணை இயற்கை முறையில நம்ம பண்ணிக்கிட்டு வரோம். 4 வருஷமா நம்ம வந்து இந்த கிராமத்துல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். 4 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேண்ணா, இப்ப வந்து பொதுவா பாத்தீங்கன்னா நிறைய ஃபீல்டு இருக்கு, பட் ஆனா நீங்க இந்த ஃபீல்டுல எப்படி வந்தீங்க, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கீங்க, என்ன படிச்சிருக்கீங்க? ஆனா நான் படிச்சது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிப்ளமோ அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கேன். ஓகேண்ணா, அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு அக்ரி சம்பந்தமா 2 மாசம் வந்து ஒரு ஒர்க் போயிருந்தேன். என்ன ஒர்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபீல்ட் ஆபீசர். ஓகே, ஃபீல்ட் ஆபீசர் அப்படின்னா இப்ப வந்து நம்ம தமிழ்நாட்டுல எங்க பார்த்தாலும் 100க்கு 90% கெமிக்கல் மருந்து தான் யூஸ் பண்றாங்க. ஓகேண்ணா, நம்ம வந்து ஃபீல்ட் ஆபீசர் அப்படின்னா தாவரங்களுக்கு என்னென்ன பூச்சிகள் இருக்கு, நோய்கள் இருக்கு அப்படின்னு பாத்துட்டு அதுக்கு வந்து 100க்கு 90% செயற்கை மருந்துகளை தான் நம்ம பரிந்துரைக்க வேண்டியது இருக்கு. ஆனா நம்ம படிச்ச படிப்புக்கு வந்து ஒரு திருப்தியா இல்ல. முன்னாடி நம்ம எல்லாம் எல்லா தோட்டங்களுக்கும் போனோம் அப்படின்னா இயற்கை முறையில இருக்கக்கூடிய ஃபுல்லா தோட்டங்கள்ல இருந்து தட்டான் குலவி, தேனி, பட்டான் பூச்சி இந்த மாதிரி பறந்து வரும். அந்த தோட்டத்தை பாத்தீங்கன்னா நல்ல வளமா இயற்கை முறையில இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம எந்த தோட்டத்துக்குள்ள நம்ம போனாலுமே அங்கிருந்து வர்றது பாத்தீங்கன்னா நம்ம தாவரங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த கெமிக்கல் மருந்தோட கவர்கள் பாட்டில் தான் பறந்து வருது. ஆனா நம்ம இதை வந்து அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு விவசாயத்தை வாழ வச்ச மாதிரி தெரியல. ஏன்னா நான் வந்து ஃபுல்லா ரெக்கமெண்டேஷன் பண்றது ஃபுல்லாவே செயற்கை மருந்துகள் தான். எனக்கு வந்து இது ஒரு மன திருப்தியா இல்ல. நம்ம விவசாயத்தை வாழ வைக்க மாதிரி தெரியல, விவசாயத்தை அழிக்க வைக்க மாதிரி இருக்கு. அதனால அந்த வேலையை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும். ஆனா நம்ம படிச்ச படிப்பு அக்ரிகல்ச்சர், அக்ரி சம்பந்தமா ஏதாவது தொழில் இருக்கணும், முக்கியமா விவசாயத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மதுரையில வந்து ஒரு ட்ரைனிங் சென்டர் இருக்கு. ஓகேண்ணா, அங்க வந்து பாத்தீங்கன்னா இயற்கை சார்ந்த ஒரு தொழில் முனைவரா உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு, அதாவது இயற்கை சார்ந்த தொழில், ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, வெண்பன்றி வளர்ப்பு, முயல், வாத்து, தேனி, காளான் இந்த மாதிரி இயற்கை சார்ந்த ஒரு தொழிலா தொழில் முனைவரா உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு மொத்தம் வந்து அந்த பயிற்சியில வந்து 45 நாள் பயிற்சி கொடுக்குறாங்க. எந்தவித கட்டணமும் அந்த அங்க பயிற்சியில வந்து கிடையாது. அதுக்கப்புறம் ஹாஸ்டல் ஃபுட் எல்லாமே ஃப்ரீ தான். இந்த ட்ரைனிங் எல்லாமே நான் எடுத்துட்டு இருக்கும் போது இதுல வந்து எது விவசாயிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம தேர்ந்தெடுத்தோம். ஆனா இப்ப வந்து மாடு வளர்ப்பு அதோட உரங்கள் எல்லாம் விவசாயத்துக்கு யூஸ்ஃபுல். ஆனா என்னதான் நம்ம மருந்துகள் உரங்கள் வச்சாலுமே பூக்கள்ல வந்து மகரந்த சேர்க்கை ஒண்ணு நடந்தா மட்டும்தான் அந்த பூக்கள் வந்து காய்களா மாறுது. கிட்டத்தட்ட 60% தேனீக்களால் மட்டும்தான் பண்ண முடியும். அப்போ நம்ம வந்து இந்த தேனி வளர்ப்பு நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா விவசாயம் நம்ம பண்ணக்கூடிய தொழில் வந்து விவசாயத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து 10 லட்சம் ரூபாய், 20 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் அதுல ப்ராஃபிட் எடுக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். எக்ஸாம்பிள், நம்ம ஒரு விவசாயம் பண்ணாலுமே அந்த விவசாயத்துக்கு விலை வந்து நம்ம நிர்ணயம் பண்ண முடியல. ஏன்னா நம்ம வச்சிருக்கக்கூடிய பொருட்கள் வந்து ஒரு மாம்பழமோ இல்ல ஒரு தக்காளி காய்கறிகள் இந்த மாதிரி எது இருந்தாலுமே அழுகி போற வியாபாரம். நம்ம அதை சேல்ஸ் பண்ண முடியாது, அடுத்த நாள் அதை அழுகி போயிடும். ஆனா இந்த தேனி வளர்ப்பு என்ன ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் கெட்டு போகாத ஒரு பொருள் தேன் வந்து எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம சேல்ஸ் பண்ணாட்டாலும் ஒரு வருஷம் கழிச்சு கூட நம்ம சேல்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த தேனி வளர்ப்பு நம்ம தேர்ந்தெடுத்தோம். அதே மாதிரி மகரந்த சேர்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், தேனையும் நம்ம விற்பனை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த தேனி வளர்ப்பு நான் தேர்ந்தெடுத்தேன். தேனி வளர்ப்பு தேனி எடுத்துறீங்க? ஆமா. மாடு வளர்ப்பு வேண்டாம், ஆடு வளர்ப்பு வேண்டாம்னு சொல்லி? ஆமா, வேண்டாம்னா அதுவும் ஒரு தொழில் தான். ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து எக்ஸாம்பிள் ஒரு மாடு வாங்குறோம் அப்படின்னா ஒரு மாடு கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் ஆகும். ஓகேண்ணா. ஆனா மாடு வச்சிருக்கவங்க வந்து ஒரு நாள் அவங்க மாடை விட்டுட்டு அவங்க வெளியூருக்கோ எங்கேயுமே போக முடியாது. அதுக்கு தினசரி அதுக்கு கம்பல்சரி உணவுகள் கொடுத்துதான் ஆகணும். ஓகேண்ணா. ஆனா இந்த தேனி வளர்ப்பு பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா 10 நாள் நம்ம ஒரு இயற்கை முறையில உள்ள தோட்டங்களை கொண்டு இந்த தேனி பெட்டிகளை வச்சோம் அப்படின்னா 10 நாளைக்கு ஒரு முறை நம்ம பயன்பாட்டுல வந்து அதை பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளலாம். ஆனா மாடோ ஆடு கோழி இதெல்லாம் காலையில சேஃப்டியா திறந்து விடணும், ஈவினிங் அதே மாதிரி கூட்டுல அடைக்கணும், ரொம்ப கஷ்டமான விஷயம். அதே மாதிரி ஒரு பெட்டிகளும் இதோட விலை வந்து 2300 ரூபாய்க்கு தான் கொடுத்து விட்டுருக்கோம். தேனி வளர்க்கணும் ஆசைப்பட்டீங்க சரிங்களா? ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் வளர்க்கும் போது நிறைய விஷயங்கள் தெரியாது, எப்படி வளர்க்கணும் ப்ரொசீஜர் தெரியாது. அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் எத்தனை பெட்டில இருந்து ஆரம்பிச்சீங்க?
ஆனா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நம்ம திருநெல்வேலி மாவட்டத்துல இந்த தேனி வளர்ப்பு யாருமே பண்றது இல்ல. பண்ணல என்ன? ஓகே. தியரியா நம்ம யூடியூப்ல அங்கங்க பார்த்தாலும் பிராக்டிகலா பார்த்தாதான் ஒரு அனுபவம் இருக்கும். ஓகே. எனக்கு இத பத்தி தெரியாம நான் ஃபர்ஸ்ட் எடுத்தால பாத்தீங்கன்னா கேரளால இருந்து 33 பெட்டி வாங்கிட்டு வந்தேன். 33 ஃபர்ஸ்டே 33 வாங்கினேன். பெட்டி நான் வாங்கிட்டு வந்தேன். அதிர்வுகள் தெரியல. ஓடி போயிருந்தா பெட்டியில இருந்து அதாவது 10 நாளைக்கு ஒரு பராமரிப்பு பணிகள் கம்பல்சரி பண்ணிதான் ஆகணும். அதுக்கு உணவு இல்லாட உணவு குடுக்கறது, மெழுகந்து பூச்சி சேதம் ஏற்படுத்தும், அதெல்லாம் நம்ம கரெக்டா பராமரிக்கிறது, இந்த மாதிரி அந்த பணிகள்லாம் நமக்கு தெரிஞ்சாதான் இதை பண்ண முடியும். அப்போ இதுக்கு நம்ம முறையான பயிற்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேரளால வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் நமக்கு தெரிஞ்சவங்க ஃபுல்லா அவரு கூட வேலை பார்த்து இருந்துதான் நான் கத்துக்கிட்டேன். அப்போ ரிட்டன் வரவங்க எனக்கு ஒரு 10 பெட்டிக்கிட்ட ஓடி போச்சு, ஒரு 20 பெட்டிக்கிட்ட இருந்துச்சு. 20 பெட்டி மீதி எல்லாம் ஓடிட்டு 10 பெட்டிக்கிட்ட ஓடி போயிட்டு ஓடிட்டு. அதுக்கப்புறம் இதை வந்து நான் எப்படி பண்ணேன் பாத்தீங்கன்னா, நல்ல இயற்கை சார்ந்த தோட்டத்துல போடணும், மருந்து வந்து விவசாயத்துக்கு மருந்து அதிகமா அடிக்க கூடாது, முக்கியமா தேனீக்கள்ட்ட கொட்டும் அப்படிங்கிற பயத்தை போக்கணும், அப்படின்னா தான் இந்த தொழில் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நோக்கத்தோடு ஃபுல்லா கொட்டு வாங்கினாதான் நம்மளால பரவாயில்லன்னு சொல்லி நான் ஃபுல்லா பயப்படாம பண்ண ஆரம்பிச்சேன். அப்படின்னா நம்ம கொட்டும் போது கஷ்டமா தானே இருக்கணும், ரொம்ப கஷ்டமா இருக்கணும். ஏன்னா இதுல எல்லாம் கண்ணுல எல்லாம் குடிச்சு கண்ணு பெருசாயிரும், வாய் ஊதோட்டு இதெல்லாம் கொட்டுனா ரொம்ப பெருசாயிரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா செட்டாக செட்டாக எனக்கு இப்போ வரைக்கும் கொட்டினா உடம்புல எங்கேயும் வீங்காதுண்ணா. வீங்காதுண்ணா சரி ஓகேண்ணா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா தேனில ரெண்டு ரகம் சொல்றாங்க, ஏன்னா மலை தேன், அதுக்கப்புறம் தேனில வந்து மொத்தம் வந்து 5 வகையான தேனிகள் இருக்கு. 5 தேனி, கொம்பு தேனி, ஒசு தேனி, இத்தாலிய தேனி, இந்திய தேனி. நம்ம தமிழ்நாட்டுல ஒரு தொழில் முறையா பண்ணக்கூடியது இந்த இந்திய தேனிகள். இந்திய தேனிகள் வந்து எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா அடுக்கடுக்காக இருக்கும். ஓகேண்ணா. அதாவது நம்ம இயற்கை முறையில புடையந்தேன்னு சொல்லுவாங்க, அதாவது அடுக்கு தேனி, பொந்துக்குள்ள பாறைகளுக்கு இடுகள்ல இந்த மாதிரி அடுக்கடுக்கா இருக்கும், அதைதான் நம்ம பாக்ஸ்ல வச்சு வளர்க்கும். பண்ணைகள் விளம்பரங்கள்லாம் பார்த்து நிறைய பேர் வந்து தேனி பெட்டிகளை நம்மகிட்ட கேட்க ஆரம்பிச்சாங்க. பெட்டிகள். ஆமா. அப்போ நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, தேன் கிடைக்காத நேரங்கள்ல, அதாவது 6 மாசம் தேன் கிடைக்க, 6 மாசம் தேன் கிடைக்கல அப்படின்னா மத்த டைம்ல வந்து நம்மகிட்ட 50 பெட்டி இருக்குன்னா 100 பெட்டியா பிரீடிங் பண்ணி பெட்டிகளை விற்பனை செஞ்சுக்கலாம். அதாவது தேன் கிடைக்காத சமயத்துல பெட்டிகளை, ஒரு எக்ஸாம்பிள் 50 பெட்டி இருக்குன்னா அது 100 பெட்டிகளை பிரீடிங் பண்ணி அந்த பெட்டிகளை நம்ம விற்பனை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஓ, அப்படி ஒரு நல்ல வருமானம். அப்படி நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அப்படி பண்ண ஆரம்பிச்சு தேன் இல்லாத டைம்ல அதை பண்றீங்க. ஆமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பேஸ்புக், யூடியூப் இந்த மாதிரி என்னோட தேனி வளர்ப்பு பத்தி நான் எல்லா மக்களுக்கும் சொல்ல ஆரம்பிக்கும் போது தமிழ்நாட்டுல எல்லா இடங்கள்ல இருந்து கேட்க ஆரம்பிச்சாங்க. மதுரை, திருச்சி இந்த மாதிரி. நான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நானே ஒரு சொந்தமா வண்டி எடுத்து இங்க இருந்து பெட்டிகளை ஃபுல்லா 2,300 ரூபாய்க்கு வந்து அவங்களுடைய வீட்டுக்கே நான் டோர் டெலிவரியாவே இப்ப கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கேன். எந்தெந்த ஊருக்குலாம் குடிங்க? ஃபுல்லா தமிழ்நாட்டுல எங்க இருந்து ஆர்டர் கொடுத்தாலுமே மினிமம் ஆர்டர் 5 பாக்ஸ் கொடுத்தா டோர் டெலிவரி அவங்க வீட்டுக்கே நான் கொண்டு போய் கொடுத்துருவேன். வீட்டுலயே கொண்டு கொடுத்துருவோம். இப்பவே கொடுத்துட்டு இருக்கேன். இருக்கீங்க? நான் எல்லா ஊர்லயும் கொடுத்துருவேன். தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா ஊருக்கும் கொடுக்குறேன். சிட்டில வளர்க்க முடியுமானே? ஆனா சிட்டில பாத்தீங்கன்னா மாடி தோட்டங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல வளர்க்கலாம். ஓ சரி. மாடி தோட்டங்கள்ல இருக்கிற வளர்க்கலாம். இப்ப சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மாடி தோட்டங்கள் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இடங்கள்ல வளர்க்கலாம். இல்லன்னா இப்ப பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தேனி வளர்க்க போறோம் அப்படின்னா எத்தனை பெட்டியில ஆரம்பிக்கிறோம்? ஏன்னா உங்களை மாதிரி 33 வாங்குறதுலாம் ரொம்ப கஷ்டம். கண்டிப்பா. அதே மாதிரி நம்ம தேனி வளர்க்க போறோம் அப்படின்னா சுத்தில என்னெல்லாம் இருக்கணும், எத்தனை மரங்கள் இருக்கணும், அதை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. பாத்தீங்கன்னா
நான் தான் இந்த தொழில வந்து பயிற்சி இல்லாம ஆரம்பிச்சேன். ஆனா இனிமே உள்ள காலங்கள்ல நம்மளை மாதிரி எல்லா இளைஞர்களும் ஒண்ணு சேர்ந்தா மட்டும்தான் செயற்கை விவசாயத்தை குறைச்சி இயற்கை விவசாயமா மாத்த முடியும் சொல்லி நோரே நோக்கத்தோடு மாசத்துல ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமையும் நாலாவது ஞாயிற்றுக்கிழமையும் இலவச தேனி வளர்ப்பயிற்சி என்னோட சொந்த செலவுல வரவங்க எல்லாருக்கும் சாப்பாடு சர்டிபிகேட் எல்லாமே என்னோட சொந்த செலவுல கொடுக்குறேன். யாருக்கிட்டும் எந்த அமௌண்ட் நம்ம வாங்குறது இல்ல, வாங்குறது கிடையாது. ஆமா, சாப்பாடுல இருந்து எல்லாம் என்னோட செலவு தான். ஓகேண்ணா, பயிற்சி எடுத்துட்டு இந்த தேனி வளர்ப்பு ஒரு தொழில் முறையை தொடங்கலாம். ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ரெண்டு அதிகபட்சம் அஞ்சு பெட்டி வரைக்கும் வாங்கலாம், அஞ்சு பெட்டி வாங்கலாம். அது ஒரு ரெண்டு மாசம் அவங்களோட இடத்துல வச்சுட்டு பராமரிப்பு பணிகள்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் 50 இல்ல 20 அவங்களோட தேவைக்கு ஏற்ப இதை பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். சுத்தி எத்தனை முறை இருக்கணும்ண்ணா? ஒரு ஏக்கருக்கு வந்து 25-30 பெட்டி வரைக்கும் வைக்கலாம்ண்ணா. இது பாத்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் வரைக்கும் இது வந்து தேன் எடுக்க போகும். இப்ப நம்ம வச்சிருக்கூடிய இடங்கள்ல பூக்கள் இல்லாட்டா பிரச்சனை இல்ல, நம்ம வைக்கக்கூடிய இடங்கள் கொஞ்சம் நிழல் உள்ள இடங்களா இருக்கணும். 3 கிலோமீட்டர் வரைக்கும் அது போய் தேன் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துடும். ஓ, 3 கிலோமீட்டர் சுத்தி போகும் தேன் எடுத்துட்டு வந்துடும். அதனால நமக்கு பிரச்சனை கிடையாது. சரிண்ணா, ஒரு புதுசா ஒருத்தங்க வந்து வளர்க்க போறாங்கன்னா எத்தனை ட்ரைனிங் அட்டன் பண்ணணும்? ஆனா இப்ப வந்து நம்ம பாத்தீங்கன்னா ஒரு நாள் பயிற்சி ஃபுல்லா குடுக்கறோம். காலையில 10 மணி to 2 மணி வரைக்கும் நம்ம வந்து இந்த பயிற்சி குடுக்கறோம். இதுலயே ஓரளவுக்கு நல்லா ஃபுல் டீடைல் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் உங்க பாக்ஸ் வச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த சந்தேகங்கள் எல்லாம் தீர்ந்துடும். ஓ, நிறைய சந்தேகங்கள் வரும். கண்டிப்பா வரும். அதுக்கப்புறம் வச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறப்ப நம்மகிட்ட கேட்கக்கூடிய பதில்கள் ஒரு டைம் நம்ம அவங்ககிட்ட சொன்னோம்னா அதை அப்படியே அவங்க ஃபாலோ பண்ணிக்குவாங்க. மேக்ஸிமம் ரெண்டு ட்ரெயின் மூணு ட்ரெயின் அட்டன் பண்ணணும். ஒரு ட்ரெயினிங் போனோம்னா தான் ரெண்டு ட்ரெயினிங் அட்டன் பண்ணா நல்லதா இருக்கும். ஏன்னா நிறைய நஷ்டங்கள் வந்துடக்கூடாதுன்னு சொல்றாங்க. எல்லா தொழிலும் நல்லா இருக்க நஷ்டங்கள் வர தொழில் தான். நம்ம அதுல எந்த அளவுக்கு நம்ம பயிற்சி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த நஷ்டத்துல நம்ம பாதுகாத்து கொள்ளலாம். அனுபவங்கள் வந்து எத்தனை மாசத்துல வரும்ண்ணா? ஆனா அது வந்து எந்த தொழில் பண்ணாலுமே அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்து தான் இருக்கும். அதே மாதிரிதான் இந்த தேனி வளர்ப்பையும் அவங்களுடைய விருப்பம் எந்த அளவுக்கு இருக்கோ அது ஒரு அனுபவம் மாத்திக்கலாம். ஃபுல் டைம் நம்ம இது ஒரு பிசினஸ் தான் பண்ணோம்னா ஒரு மாதத்திலேயே ஃபுல் டீடைலா நம்ம கத்துக்கலாம். பெரிய விஷயங்கள் எதுவும் இல்லை, அந்த அளவுக்கு பெரிய விஷயங்கள் இல்ல. ஓகேண்ணா, இது சிம்பிளாவே நம்ம பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இது பாத்தீங்கன்னா இது ஆண்கள் மட்டும் தான் பண்ணணும்னு கிடையாது, பெண்கள் யார் வேணாலும் இதை பண்ணலாம். குழந்தைங்க கூட பண்ணலாம். பண்ணலாம். தேனிகள் கொட்டும் அப்படிங்கிற பயம் எல்லாம் யாருக்கும் இருக்காது. அப்படி ஏதாவது பயங்கள் இருந்தாலும் நம்ம இந்த வீடியோத்துல வந்து நம்மளோட கான்டாக்ட் நம்பர் கொடுப்பாங்க. நம்ம வந்து பயிற்சியில வந்தாங்கன்னா தேனிக்கல கொட்டாத அளவுக்கு அவங்களுடைய கைகள் எல்லாம் நம்ம பிடிச்சி கொடுத்து தேனிக்கலோட பயத்தை நம்ம அவங்க இதுல போக்கிடலாம். போக்கிடலாம். நீங்க முகத்துல எல்லாம் போட்டு எதுக்காக பாத்தீங்கன்னா தேனிக்கல் கொட்டாது, இதை வந்து எல்லாரும் வளர்க்கணும், எல்லா விவசாயங்களும் இருக்கணும், விவசாயிகள் வந்து பயப்படுறாங்க தேனிக்கல் கொட்டணும். அதுக்காக தான் அந்த முகம் முழுவதும் தேனிக்கல் வச்சு ஒரு விழிப்புணர்வு மாதிரி தேனிக்கல் கொட்டாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட பண்ணேன். கடிக்கல என்ன? அது வந்து ட்ரைனிங் தான். தேனிக்கல் வந்து எல்லா நேரங்களும் கொட்டாது, அதை வந்து எந்த நேரங்களும் கொட்டும். பெட்டிகளை திறந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும், அதாவது தேனீக்கள் கோவத்துல இருக்கா நார்மலா இருக்கா அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிடும். ஓ, அப்படி தெரியும்னா? ஆ, பார்த்தா தெரிஞ்சிடும். கோவத்துல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறகுகள் அப்படியே விரிச்சிரும். ஓ, பாருங்க. இப்ப இது பாத்தீங்கன்னா இந்த சிறகு விரிக்கு பாருங்க. ஏன்னா 4 மணி ஆயிட்டு இப்போ 4 மணிக்கு அப்புறம் தேனி போய் கூட்டத்தோட வரக்கூடாது. வேலைகள் பாத்தீங்கன்னா 7 மணில இருந்து 3 மணிக்கு முன்னாடி முடிக்கணும். இந்த சிறகுகளை விரிச்சு அப்படின்னாலே கோவத்துல இருக்கு அர்த்தம். ஆமா, அதனால நம்ம தொடக்கூடாது. அந்த டைம்ல நம்ம தொடக்கூடாது. ஓகேண்ணா, ஓகேண்ணா, ஓகேண்ணா. சரிங்கண்ணா, இப்ப வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க, பார்த்துட்டு இருப்போம். அவங்க வந்து நிறைய பேர் தேனி வளர்க்கணும்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க, சரிங்களா? அப்போ நீங்க வந்து அவங்களுக்கு சரியான முறையில், சரிங்களா, சரியான முறையில் இந்த பெட்டி எப்படி வைக்கணும், அதில் நம்ம வந்து எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவாக. ஆனால் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டி பராமரிப்பை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். சரிங்களா? என்னென்ன பராமரிப்புகள், இது எப்படி கையாளணும், எப்படி கொட்டு வாங்காமல் எடுக்கிறது, எப்படி பெட்டிலேருந்து தேன் எடுக்கிறது, எல்லா டீட்டெயிலும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ. சொல்லுங்கண்ணா. சரிங்கண்ணா, சரிங்கண்ணா, நீங்கள் கொடுத்த நேர்மைக்காக ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. நன்றிண்ணா.